வணக்கம் நண்பர்களே, அம்மா அப்பா ஐஸ்வர்யன் சேனலுக்கு சக்திவேல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க அம்மா வீட்டிலேயே பூண்டு தோசை ரெசிபி ட்ரை பண்ண போறாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் மேகவள்ளி. நாம இந்த பதிவில் தம்பி சொன்ன மாதிரி பூண்டு தோசை செய்யலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகாய் வற்றல் 8-10 முதற்கொண்டு நம்ம காரத்துக்கு தக்கவாறு, ஏன்னா மிளகும் சீக்கிரம் இல்லைங்களா அதனால. அப்புறம் பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டை ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்காங்க, ஒரு 20-25 பல் கிட்டே இருக்கோங்க. கருவேப்பில ஒரு கீத்து, அப்புறம் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணியில். அப்புறம் இது தக்காளி, ஒரு தக்காளி பெருசாக இருக்குது, ஒரு தக்காளி சின்னதாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். இதில் எடுத்து வச்சிருக்க மிளகு சீரகம் தாளிச்சுக்க போகிறோம். இந்த சிம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மிளகாய் வற்றல், பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி எனக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணி கட் பண்ணிக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகணும். வதங்கத்துக்கிட்டேன், சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உப்பு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணி தந்துட்டேன். நமக்கு என்ன டேஸ்ட் காரம் வேணுமோ, நமக்கு என்ன டேஸ்ட் உப்பு வேணும், சுவைக்கேற்ற சுவைக்கத்தக்கவாறு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை வந்து நல்லா குக் ஆகட்டும், ஃப்ரையாகட்டும். தக்காளி பண்ணிக்கலாம், ரொம்ப மேஷ் ஆகணும்னு அவசரம் இல்லை. சட்னிக்கெல்லாம் நம்ம மேஷாக ஃப்ரை பண்ணல, அந்த அளவுக்கு குக் பண்ணணும்னு அவசரம் இல்லை. ஒரு குக்கானா போதும், தக்காளி மேஷ் ஆகணும்னு அவசரம் இல்லை. எந்த ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவுல, தோசை மாவுல வந்து உப்பு இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் டிஷ்ஷாக ஆட் பண்ணிட்டு, அதுக்கு தக்கவாறு சால்ட் ஆட் பண்ணிட்டு போடுவாங்க. மட்டும் உப்பு கூட ஆயிடுங்க, ஏன்னா மாவுல ஆகும், நம்ம உப்பு கூட தான் கரைச்சிட்டுருக்கோம். இந்த பக்கம் இருந்தாலே போதுங்க. நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுவோம். ஆற விட்டு மிக்சியில் குறை குறான்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. நைஸாக சட்னி மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறான்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்குவத்தில் குறக்குறான்னு அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இனி பூண்டு தோசை, தவா நல்லா சூடான வாட்டி தோசை நல்லா இந்த மாதிரி வாத்தணுங்க. வாத்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, அதில் கொஞ்சம் நிறையா கூட யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. தோசை நல்லா குக் ஆகணுங்க, ஏன்னா ஒரு பக்கமே வச்சு நம்ம சுட போகிறோம், அதனால் நல்லா குக் ஆகணும். நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கலாம்.
பூண்டு பேஸ்ட் அப்ளை பண்ணவாட்டி ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் வேக விட்டால் போதுங்க. தோசை நல்லா வெந்த பிறகு தான் நம்ம பூண்டு சட்னி அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் நல்ல தோசை தானாகவே நான் வரது. பூண்டு தோசை வாயிருந்தவர் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம அம்மா பேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆமாங்க, இன்னைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, சரியாக இருக்குது. காரம் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட இருக்கா மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவேன். காரம் கம்மியாக சாப்பிடுவோம். மிளகாய் வத்தல் நம்ம 10 வச்சு அந்த எட்டுலேருந்து 10 5-6 வச்சுக்கிட்டா போதுங்க. சான்ஸாக இல்லைங்க, வேறு லெவல் சீரியஸாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை வளமுடன், நான் நம்முடன்.